अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा दशकम् 21 भगवत् उपासना प्रकार वर्णनम् मेलम् नव वर्षங்கள் 9 वर्षங்கள் 7 द्वीपங்கள் எல்லாம் வர்ணிக்கிறார் मध्योद्भवे भुव इलावृतनां निवर्षे गौरी प्रधान वनिता जनमात्र भाजी शर्वेण मंत्रनुदिभिः समुपास्यमान संकर्षणात्मकं अभीश्वर संश्रये त्वां मध्योद्भवे இந்த பூமியோடைய மத்திய பாகத்தில் நடுவில் இலாவிருத்த இலாவிரதம் அப்படிங்கிற ராஜ்யம் இருக்காம் அதில் கௌரி பிரதான வனிதா கௌரி பார்வதி தேவியாக்கும் முக்கியமாக இருக்கா அங்கே வனிதா ஜன மாத்திர பாஜி வனிதா ஜனங்கள் பெண்கள் மட்டும் வசிக்கக்கூடின இங்கே சர்வேண மந்திரநுதிபிஹி சர்வன் அப்படின்னா சிவன் சிவனுடைய மந்திரங்களால் ஸ்தோத்திரங்களால் உபாசிக்கக்கூடின ஒரு ஸ்வரூபியாக இருக்கக்கூடின சர்வலோகேஷா நான் சம்ஸ்ரயேத்வாம் நான் உங்களை ஆசிரயிக்கிறேன் அப்படிங்கிற அப்படி இலாவிரதம் அப்படிங்கிற ராஜ்யத்திலே கௌரி பிரதானமாக இருக்கிறது ஸ்தோத்திரங்கள் சர்வனை பற்றி भद्राश्वनामक इलावृत पूर्ववर्षे भद्रश्रवोभिर्षिभिः परिणूयमानं कल्पान्तगूढनिगमोद्धरणप्रवीणं ध्यायामि देव हयशीर्षतनुं भवन्तम् इलावृतத்துக்கு கிழக்கு திசையில ஸ்திதி பண்ணக்கூடின பத்ராஸ்வம் பத்ராஸ்வநாமக பத்ராஸ்வம் அப்படிங்கிற ராஜ்யத்தில் அங்கே யார் ஸ்துதி பண்ணுறார்கள் அப்படின்னா பத்ரஸ்ரவோபிர்ஷிபிஹி பத்ரஸ்ரவசுகளான ரிஷிகள் முனிவர்கள் ஸ்துதிக்கப்படுற ஒரு இடம் மேலும் கல்பாந்த கூட நிகமோத்தரண பிரவீணம் பிரளய காலத்தில் காணாமான வேதங்களெல்லாம் உத்தரணம் பண்ணின ஹயக்ரீவமூர்த்தியை வழிபடுறா அங்கே ஹயக்ரீவமூர்த்தி தான் ஸ்திதி பண்ணுற அப்படின்னு பிரம்மஸ்வரூபியான குருவா இருப்பா உன்னை நான் தியானம் பண்ணுறேன் தியாயாமி தேவ தியாயாமி தட்சிணகதே ஹரிவர்ஷ வர்ஷே பிரஹ்லாத முக்கிய புருஷை பரிஷேவியமானம் உத்துங்க சாந்த தவளாக்ருதிம் ஏக சுத்த ஞான பிரதம் நரஹரிம் பகவன் பவந்தம் இலாவிரத அப்படிங்கிற ராஜ்யத்துக்கு தெற்கு திசையில் ஹரிவர்ஷம் அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராஜ்யம் இருக்காம் அங்கே பிரஹ்லாதன் போன்ற பகவத் பக்தன்மாரால் சேவிக்கப்படக்கூடிய இடம் ரொம்ப அதி உன்னதமாகவும் பிரசாந்தமாகவும் தவளவர்ணமாகவும் இருக்கக்கூடிய சுத்த துவைத ஞானத்தை பக்தர்களுக்கு உபதேசிக்கக்கூடிய நரசிம்ஹமூர்த்தியாகவும் நரசிம்ஹமூர்த்தியாகவாக்கும் நாராயணன் அங்கே அருள் பண்ணுறார் அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த ரூபத்தை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு நாராயண பட்டதிரை சொல்கிறார் வர்ஷே பிரதீச்சி லலிதாத்மனி கேதுமாலே லீலா விசேஷ லலித ஸ்மித சோபனாங்கம் லக்ஷ்மியா பிரஜாபதி சுதைச்ச நிஷேவியமானம்
तस्याः प्रियाय धृतकामतनुं भजे त्वाम। इलाव्रतत्तिनुडिय प्रतीजी भागत्तिल रुम्ब अलगान ललित सुंदरमा इरुक्कूडिन ஒரு கேதுமாலே, கேதுமாலம் என்கிற ஒரு பூமி பிரதேசம், அந்த பூமியில் யார் உபதேவதை அப்படின்னா லக்ஷ்மி தேவியாலையும் பிரஜாபதி சுதன்மாராலையும் சேவிக்கப்படக்கூடின ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஆக்கும் அங்கே இருக்கார். ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் கூட பல பிரியத்துக்காக பல பல லீலைகளை மனோகரமாக அழகாக மந்தஹாசம் பண்ணிட்டு சரீரத்தை அந்த மந்தஹாசத்தோட சோபிக்கக்கூடிய ஒரு சரீரம், அப்பேற்பட்ட அந்த சரீரம் காமதேவஸ்வரூபம் ஆக இருக்கக்கூடின குருவாயூரப்பா, பகவானே உங்களை நான் பஜிக்கிறேன் அப்படின்னு காமதேவஸ்வரூபத்தை அங்கே வர்ணிக்கிறார். रम्ये ह्युदीचि खलु रम्यकनाम्नि वर्षे तद्वर्षनाथमनुवर्य सपर्यमाणं भक्तैगवत्सलममत्सरहृत्सुभान्तं मत्स्याकृतिं भुवननाथ भजे भवन्तं। लोकनाथ उत्तरभागतिल मनोहरमा रम्यकम् अभिङ्गर ஒரு தேசம் ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் அதிபனாக இருக்கிறது யார் அப்படின்னா வைவஸ்வத மனுவால் ஆராதிக்கப்படுறவனும் பக்தைக வச்சலனும் சமபுத்தியுடையவரும் சஜ்ஜனங்களுடைய ஹிருதயத்தில் பிரகாசிக்கக்கூடியவரும் ஆன மத்ஸ்யாகிருதி புவனநாதா, மத்ஸ்யாகிருதியில் மத்ஸ்யமூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவானே உங்களை பஜே பவந்தம் நான் பஜிக்கிறேன் அப்படிங்கிற தர்ஷய ஹிரண்மய சமாஹ்வயமௌத்தராஹம் ஆசீனமத்ரிதிருதி கர்மட காமடாங்கம் சம்சேவதே பிதிருகண பிரவரோர்யமாயம் தம் த்வாம் பஜாமி பகவன் பரசின்மயாத்மன். விசுத்தமான ஞானஸ்வரூபத்துக்கு அதிபனாக இருக்கக்கூடிய பகவானே, ரம்யக வருஷத்துக்கு வடக்கு திசையை பார்த்து ஹிரண்மயம் அப்படிங்கிற பேரில் ஒரு கண்டம், அந்த கண்டத்தில் அமிர்தமதனம் வேலையில் மந்திர பர்வதத்திலேருந்து உத்தாரணம் பண்ணப்பட்ட கூர்ம சரீரத்தோட உடையவனான பகவானே, பிதற்களை வைத்து சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய அரியமாவ் அப்படிங்கிற அவர் யதாவிதி சேவிக்கப்படப்பட்ட அந்த கூர்மஸ்வரூபியான பகவானே உங்களை நான் பஜிக்கிறேன் அப்படிங்கிற கிஞ்சோத்தரேஷு குருஷு பிரியயா தரண்யா சம்சேவிதோ மஹித மந்திரநுதி பிரபேதைஹி தம்ஷ்ட்ராக்ரஹ்ருஷ்டகனப்ருஷ்டகரிஷ்டவர்ஷ்மா த்வம் பாஹி விஜ்ஞனுத யக்ஞவராஹமூர்த்தே. ஞானிகளால் பல விதத்தில் ஸ்துதிக்கப்பட்ட யக்ஞவராஹஸ்வரூபியான தேவா யக்ஞவராஹமூர்த்தே, உத்தர குரு தேசம் அப்படிங்கிறதுல தன்னுடைய மனைவியான பூமி தேவியால் அதிசிரேஷ்டங்களான பல பல ஸ்தோத்திர மந்திரங்களால் ஸ்துதிக்கப்பட்டவனாகவும் தம்ஷ்டம் அக்ரத்தில் மேகங்களே உருசக்கூடின உன்னத சரீரமாக இருக்கக்கூடின விபோ பகவானே, யக்ஞவராகமூர்த்தே என்னை காப்பாற்றுங்கோ, துவம்பாகி விஜ்ஞனுத என்னை காத்து ரட்சிக்கணும் காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுற. யாம்யாம் திசம் பஜதி கிம் புருஷாக்கிய வர்ஷே சம்சேவிதோ ஹனுமதா திருடபக்தி பாஜா சீதாபிராம பரமாத்புத ரூபசாலி ராமாத்மக பரிலசன் பரிபாகி விஷ்ணோ. விஷ்ணோ தெற்கு திசையில் கிம் புருஷம் அப்படிங்கிற வருஷத்தில்
ரொம்ப திருடபக்திசாலியா இருக்கக்கூடிய ஹனுமான்ல ஹனுமானால சேவிக்கப்படக்கூடிய சீதா தேவிக்கு மேலும் சேதோ மோகனமா அத்தி ஆச்சரியமா ஸ்வரூபத்தோடு இருக்கக்கூடிய ராமஸ்வரூபியா அங்க விளங்கக்கூடிய பகவானே நீங்கள் தானே ராமாத்மக பரிலசன் பரிபாகி விஷ்ணு குருவாயிருப்பா அப்பேற்பட்ட ராமஸ்வரூபியா அந்த கிம்புருஷன் அப்படிங்கிற வருஷத்துல ஹனுமானால சேவிக்கப்பட்ட மேலும் சீதா சீதையால சேதோமனோ சீதாதேவிக்கு ஏற்ற அத்தியாச்சரியமான ஸ்வரூபத்தை உடைய ராமஸ்வரூபியான பகவானே என்னை பரிபாலிங்கோ பரிபாகி பூமன் காப்பாற்றுங்கோ அப்படிங்கிறார் ஸ்ரீ நாரதேன சகபாரத கண்ட முக்கியை த்வம் சாங்க்ய யோக நுதிபிஸ் சமுபாஸ்யமானம் ஆகல்ப காலமிக சாது ஜனாபிரக்ஷி நாராயணோ நரசக பரிபாகி பூமன் சர்வவியாபியா இருக்கக்கூடிய பகவானே ஸ்ரீ நாரத மகர்ஷியாலையும் பாரத கண்டத்தில் வேற எந்த பிரமுகன்மாராலும் சாங்கிய யோகா நுதிகள்னால சாங்கிய யோகத்தால் உபாசிக்கக்கூடியவரை மேலும் நரனுடைய சகோதரனான ஆகவும் கல்பாந்த காலம் வரை சாது ஜனங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அவதாரம் பண்ணின பகவானே நாராயணோ நரசக பரிபாகி பூமன் பரிபாலிங்கோ எங்களை எல்லாரும் காப்பாற்றுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார் ப்ளாட்சேர்க்க ரூபமை ஷால்மலைந்து ரூபம் த்வீபே பஜந்தி குஷநாமனி வன்னி ரூபம் க்ரௌஞ்சேம்பு ரூபமத வாயுமயம் ச ஷாகே த்வாம் பிரம்ம ரூபமை புஷ்கரணாமி லோகாஹ பகவானே பிளாக்ஷத்வீப் அப்படிங்கிற ஆதித்ய ரூபியாகவும் ஷால்மல த்வீப்பில் சந்திர ரூபியாகவும் குஷத்வீப்பில் அக்னி ரூபையாகவும் பஜிக்கிறார்கள் அப்படின்னு த்வீப்புகளை சொல்லிட்டு வரார் ஒன்று பிளாக்ஷேர்க்க ரூபமை ஷால்மலைந்து ரூபம் பிளாக்ஷேர் ரூபத்தில் ஆதித்ய ரூபமாக சூரிய பகவானாக வழிபடுறார்கள் ஷால்மல த்வீப்பில் இந்து ரூபம் சந்திர ரூபியாக வழிபடுறார்கள் குஷத்வீப்பில் அக்னி ரூபமாக பஜிக்கிறார்கள் க்ரௌஞ்சேம்ப த்வீபில் ஜல ரூபமாக இருக்கு ஷாகத்வீபில் வாயு ரூபமாக இருக்காராம் புஷ்கர த்வீபில் பிரம்ம ரூபியாக இருக்காராம் இப்படி அங்கே இருக்கிற ஜனங்கள் பஜிக்கிறார்கள் பகவானை பல விதங்கள் அந்த த்வீபில் இருக்கக்கூடியனவா பஜிக்கிறார்கள் சர்வைர் த்ருவாதி பிருடு பிரகரைர் கிரகைச்ச புச்சாதிகேஷ்வயவேஷு அபிகல்பியமானைஹி த்வம் சிம்சு மாரவ புஷா மகதாம் உபாஸ்யஹ சந்தியாசுருந்தி நரகம் மம சிந்துஷாயிம் பாலாழியில் பள்ளி கொள்ளக்கூடிய பகவானே வால் முதலான அவயவங்கள்லேருந்து த்ருவன் முதலான நட்சத்திரங்களை நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் உபாசகரால் கல்பிக்க சொல்லப்பட்ட சிம்சுமார ரூபியான அதாவது சிம்சுமார ரூபி அப்படின்னா தலைவீழா கடக்கக்கூடிய ஒரு சர்ப்பம் சர்ப்பத்தினுடைய ஒரு ஆகிருதியில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவி அதாவது சிம்சுமாரம் அப்படிங்கிற அப்பேற்பட்ட சிம்சுமார ரூபியாக இருக்கக்கூடியவரே மூணு சந்தைகளில் மகான்மாருக்கு சேவிக்கிறதுக்கு முடியக்கூடிய பகவானே என்னை வந்து நரகம் மம சிந்துஷாயின் என்னை வந்து இந்த நரகத்திலேருந்து கரையேற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார் பாதாள மூல புவி சேஷதனும் பவந்தம் லோலைக குண்டல விராஜி சஹஸ்ர சீர்ஷம் நீலாம்பரம் ஹிருதஹலம் புஜகாங்கநாபிஹி ஜுஷ்டம் பஜே ஹரகதான் குருகேகநாத பாதாள லோகத்தில் பாதாள மூல புவி மூல புவி நான் அடித்தட்டில் பாதாள லோகத்தினுடைய அடித்தட்டில் சதா அழகி கொண்டிருக்கக்கூடிய ஏக குண்டலத்தினால் சோபிக்கக்கூடியதும் ஆயிரம் பணங்கள்
கூடனும் நீலப்பட்டு வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்காராம். நீலாம்பரம் திருதஹனம், நீலப்பட்டு வஸ்திரம் தரிச்சுண்டு கையில கலப்பியும் வைத்துண்டு நாகவனிதகளால சுத்தப்பட்ட ஆதிசேஷ ஸ்வரூபியான பகவானே அப்படின்னு ஆதிசேஷ ரூபத்தை வர்ணிக்கிற, பெயர்பட்ட ஆதிசேஷ ஸ்வரூபியான பகவானே நான் பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, குருகேகநாதா குருவாயிரப்பா என்னுடைய ரோகங்கள்லேருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த இந்த சப்தத்வீபுகள் பகவத் உபாசனா கிரமங்கள் மேலும் நவ வருஷங்களும் சொல்லி குருவாயிரப்பன் சமர்ப்பணம் பண்ணுறார். நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே.